ஒரு தியான மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அமைதியோடு நீங்கள் அத்துணை வேணும். கேட்பதற்கு உங்கள் செவிகளை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிற நிலைகளில் உங்களிடம் பேசுவதில் உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். பைபிளில் ஒரு இடத்தில் கர்த்தர் அழகாக சொல்லுவார், செவியிருப்போர் கேட்பார்களாக. எல்லோருக்கும் தான் செவி இருக்கிறது, ஆனால் கர்த்தர் என்படி குறிப்பிட்டு செவி இருப்போர் கேட்பாராக என்று சொல்கிறார் என்று நான் சிந்தித்ததுண்டு. சிறந்த செய்திகள் எங்கே வழங்கப்படுகின்றனவோ அந்த இடங்களை நோக்கி சென்று சான்றாண்மை மிக்க மிகச்சிறந்த மனிதர்கள் வழங்கக்கூடிய நற்சிந்தனைகளை செவி கொடுத்து கேட்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் செவி இருப்பவர்கள். அதுபோன்ற செவி இருப்பவர்கள் நான் வழங்கக்கூடிய வார்த்தைகளை கேட்பது நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். வார்த்தை மிக மிக முக்கியமானது. வாய் இருக்கிறது என்பதற்காக பேசுகிற ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதற்காக காலையில் கண்பிடித்ததிலே இருந்து இரவு கண் மூடுகிற வரையில் நாம் எதையெதையோ பேசுகிறோம். நாம் ஒரு நாள் முழுவதும் பேசியவற்றையெல்லாம் உறங்கச் செல்வதற்கு முன்பு திரும்பி பார்த்தால் நமக்கே வருத்தமாக இருக்கும். இதே பைபிளில் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. எவ்வளவு அர்த்தம் செறிந்த வாசகங்கள் இவை என்பதை குழந்தைகள் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு 45 நிமிடம் உங்கள் மனதோடு நெருக்கமாக உரையாட விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை முழுவதும் பயன்படக்கூடிய வார்த்தைகளைத்தான் நான் உங்கள் முன்னாலே கடைபிடிப்பேன். பைபிளில் என்ன சொல்லப்படுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது. இந்த உலகம் தோன்றுகிற பொழுது முதன்முதலாக இருந்தது, முதன்முதலாக வந்து சேர்ந்தது ஒலி. நீங்கள் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரபஞ்சம் எப்பொழுது எப்படி உருவானது என்பதை பற்றி பேசுகிற பொழுது ஓம் என்கிற ஓங்காரத்திலே இருந்துதான் இந்த உலகம் பிறந்தது என்கிற ஓம் என்கிற ஓங்காரம் ஒலி, வார்த்தையும் ஒலி. எனவே இந்து மதம் சொல்வதும் கிறித்துவ மதம் சொல்வதும் வேறு வேறு அல்ல. இப்பொழுது நீங்கள் பேசுகிற நிலையில் எப்படி பேசுவது, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. யோசித்து பாருங்கள், எப்பொழுதுமே நாம் வாசிக்கிற பொழுது மேலெழுந்த வாரியாக வாசித்துக் கொண்டே போனால் அதனால் ஒரு பயனும் வந்து சேரார். இந்த இடத்தில் இந்த செய்தி ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்று சிந்திக்க வேண்டும். அதனாலே தான் கேட்பதில் ஒரு முறை இருக்கிறது. தமிழ் அந்த முறையை ஒழுங்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, கூடல் என்று 5 நிலைகள் இருக்கிறது. என் முன்னாலே நீங்கள் அமர்ந்து நான் சொல்லுகிற செய்திகளை கேட்கிறீர்கள். அத்தோடு அது முடிந்து விடுவதில்லை. அப்படி முடிந்தால் அதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. கேட்டல், முதலில் நாம் காது கொடுத்து கேட்கிறோம், அதற்கு அடுத்து சிந்தித்தல், எதை நாம் கேட்டோமோ எந்த கருத்துக்களை நாம் இந்த செவி வழியாக கேட்டோமோ அந்த கருத்துக்கள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கருத்து எதை சொல்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். முதலில் கேட்டல், அடுத்து கேட்டதை சிந்தித்தல், பிறகு தெளிதல். ஒன்றை நாம் கேட்கிறோம்,
கேட்டது குறித்து சிந்திக்கிறோம். சிந்திக்கிற பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு தெளிவு தானாகவே வந்து சேரும். கேட்பது, சிந்திப்பது, பிறகு தெளிவடைவது. தெளிந்த பிறகு அடுத்து நீங்கள் பாருங்கள், கூடல். எதை நான் கேட்டேனோ, கேட்டு எதை நான் சிந்தித்தேனோ, சிந்தித்து எதில் நான் தெளிவடைந்தேனோ, அதனோடு ஒன்றாக நான் கூடிவிடுவேன். அப்படி என்றால் கேட்டதிலிருந்து நான் முழுபோதும் விலகி நிற்க மாட்டேன். கூடல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், கூடல். பிறகு நிட்டை. நிட்டை என்றால் தியானம். நான் எதை கேட்டேனோ, கேட்டு எதை சிந்தித்தேனோ, சிந்தித்து எதில் தெளிவை அடைந்தேனோ, தெளிவு அடைந்து எதனோடு நான் பொருந்தினேனோ, அந்த பொருந்திய நிலையில் கொஞ்சம் கண்மூடி அமர்ந்திருந்தால் நான் கேட்டதனைத்தும் என் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே உட்கார்ந்து. அதுதான் ஒரு பேச்சினுடைய பயன். எனவே இங்கே மீண்டும் சொல்கிறேன், பைபிள் பேசுவதை, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளாக. யோசியுங்கள், வார்த்தை எப்படி கடவுளாக? சகலரையும் படைத்தவன் இறைவன், சகலரையும் பராமரிப்பவன் இறைவன், சகலரையும் வாழ்விப்பவன் இறைவன். காற்படைத்து காத்து பராமரித்து பிறகு ஒரு நாள் அழைத்துக் கொள்ளுகிற அந்த ஆண்டவனுக்கும் நாம் வாய் திறந்து பேசுகிற வார்த்தைக்கும் எந்த வகையில் பொருத்தம்? வார்த்தை எப்படி கடவுளாகும்? யோசிக்க யோசிக்கத்தான் உண்மைகள் புலப்படும். நாம் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறோம்? கடவுள் ஒன்றை ஆக்குவார், கடவுள் ஒன்றை உருவாக்குவார், கடவுள் ஒன்றை நன்மையாக கொண்டு வந்து சேர்ப்பார், ஒரு நாள் கடவுள் அதை அழித்து விடுவார். ஆக்கலும் காத்தலும் அழித்தலுமாக கடவுளுடைய செயல் நடக்கிறது. நான் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது நான் பேசுகிற வார்த்தை என்னை வாழவும் வைக்கும், என்னை வீழவும். என்னுடைய வாழ்வும், என்னுடைய தாழ்வும், என்னுடைய வளர்ச்சியும், என்னுடைய வீழ்ச்சியும் என் வாய் வழியாக வருகிற வார்த்தைகளின் மூலமாகத்தான். இவனால் நான் வாழ்ந்தேன், அவனால் நான் வீழ்ந்தேன் என்று சொல்வதை விட அறியாமை எதுவும் இல்லை. வாயின் வழியாக நான் வழங்கக்கூடிய வார்த்தை தான் எனக்கான வளர்ச்சியை தரும், எனக்கான வாழ்வை தரும். தவறான வார்த்தைகளை நான் பிரயோகித்து பேசிக் கொண்டிருந்தால் எனக்கான வீழ்ச்சியையும் தரும்.